وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في كلامه القديم يا أيها الناس قد جاءكم برهان من ربكم وأنزلنا إليكم نورا مبينا وقال الله تعالى عز وجل قد جاءكم من الله نور وكتاب مبين صدق الله العلي العظيم قال رسول الله صلى الله عليه وسلم أنا من نور الله وكل شيء من نوري وفي رواية كل الخلائق من نوري صدق رسول الله صلى الله عليه وسلم அன்பின் இந்த பெரியோர்களே அன்பு சகோதரர்களே உங்களின் அன்பு முகங்களை நோக்கி அல்லாஹ்வின் அலப்பரும் அருளால் இன்று மூன்றாவது அமர்வு நடைபெறுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக அவனுடைய திருமறையிலே பல இடத்திலே புகழ்ந்து கூறுகிறான். அதை அடிப்படையாக வைத்து ஒரு ஷாயிர் ஒரு கவிஞர் சொல்லுகிறார், அராக்குல்ல மதஹின் ஃபின் நபியி முகஸ்ஸரா வ இன்பாலகல் முசினி அலைஹி வ அக்ஸரா. அராக்குல்ல மதஹின் ஃபின் நபியி முகஸ்ஸரா வ இன்பாலகல் முசினி அலைஹி வ அக்ஸரா. இதல்லாஹு அஸ்னா பில்லதி ஹுவ அஹ்லுஹு அலைஹி ஃபமா மிக்தாரு மாதம் தஹுல் வரா என்று ஒரு கவிஞர் புர்தாவினுடைய ஷரஹ் பாஜூரியிலே சொல்லுகிறார். உலகத்தில் எத்தகைய மகோன்னத புருஷர்களாக இருந்தாலும் நபி அவர்களை எவ்வளவு தூரம் அவர்கள் பாடினாலும் எழுதினாலும் அத்தனை பேருடைய அந்த புகழை நான் குறையாகவே கருதுகிறேன், நிறைவாக கருதவில்லை. எழுத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் ஈருலக ரிச்சக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பேச்சுக்குள் அடங்காதவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எழுத்துக்குள் அடங்காதவர்கள். பல வால்யூம்களை எழுதி முடித்துவிட்டு இதுதான் நபி அவருடைய வாழ்க்கை வரலாறு என்று ஒருவன் சொல்லி முடித்துவிட முடியாது. இன்னொரு ஆசிரியர் வேறொரு கண்ணோட்டத்திலே எழுத ஆரம்பித்தால் இவர் 5 வால்யூமை எழுதினால் அவர் 10 வால்யூமை எழுதுவார். இன்று வரை எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள். நபி அவருடைய புகழை எழுதி முடித்தவர் யார் என்று சொல்ல முடியவில்லை. அதனாலே நபி அவர்கள் எழுத்துக்குள் அடங்காதவர்கள், பேச்சுக்குள் அடங்காதவர்கள். காரணம் என்ன, அதுக்கு தலீல் என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அமுதமான வாக்குதான் இதற்கு சான்றிதழ். சஹாபாக்கள் சிலர், நபித்தோழர்கள் சிலர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் செல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வெளியிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம், கண்டிருக்கிறோம், அவர்கள் என்ன சொன்னார்கள், எப்படி நடந்தார்கள் என்பதெல்லாம் நாங்கள் கண்முன்னாலே கண்டிருக்கிறோம். இருந்தாலும் சில விஷயங்களை நாங்கள் வீட்டுக்குள் நடந்ததை, இல்லற வாழ்க்கையில் நடந்த வேற விஷயங்களை எல்லாம் நாங்கள் அறிவதற்கு முடியாது. உங்கள் வாயினாலே நபி அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள், அவருடைய குணாதிசயங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இதை பல ஆசிரியர்கள் சொல்லியிருப்பார்கள், பல மௌலிகள் மூலமாக கேட்டிருப்பீர்கள், புதிதான ஒரு ஹதீஸ் அல்ல. நான் மணிக்கணக்கிலே பேசுகிறதா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சொல்லுக்குள் இக்கருத்து அடங்கியிருக்கிறது. எனது புருஷனார் இருவலோக ரட்சகர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மணிக்கணக்கில் பேச சொல்லுகிறீர்களா,
என்ன நினைக்கிறீர்கள் என்ற கருத்தை உள்ளடக்கி பேசுகிறார்கள். சுருங்க நான் சொல்லி விடுகிறேன், கான ஹுலுக்குஹு அல் குர்ஆன். அவருடைய குணாதிசயம் எல்லாம் குர்ஆனாகவே இருந்தது. அரபி பாஷையை படித்த உலமாக்கள் இருப்பீர்கள், எனது அன்பு மௌலவிகள் இரண்டு பேர் இருக்கிறார்கள். கான ஹுலுக்குஹு குர்ஆனன் என்று சொல்வதற்கும் கான ஹுலுக்குஹுல் குர்ஆன என்று சொல்வதற்கும் வேற்றுமை இருக்கிறது. அவருடைய குணாதிசயம் குர்ஆனாகவே இருந்தது. 114 சூராவுக்குள் அடங்கிய 6,666 ஆயத்துகள் அவருடைய பொன்மேனியிலே உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அதனுடைய கருத்துக்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வளவுதான் என்னாலே சொல்ல முடியும், வேற சொல்ல முடியாது என்று சொன்னார். இதில் என்ன அதிரத்து இருக்கிறது? அவருடைய குணம் குர்ஆனாகவே இருந்தது. என்ன இருக்கிறது? குர்ஆனை போல இருந்தது, வேற என்ன? அப்படி எல்லாருமே அப்படி எல்லாம் அவருடைய கருத்து. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், குர்ஆன் ரெண்டு குர்ஆனை எல்லாம் இறக்கி வைத்தான். குர்ஆன் ஒன்றல்ல, அல்லாஹ் இறக்கி வைத்த பரிசுத்த திருக்குர்ஆன் ஒன்றல்ல. என்னிடத்தில் நீங்கள் கேட்டதினால் நான் ரெண்டு என்று சொல்கிறேன் என்று சொன்னார். என்னுடைய பொருள், எக் இல்மி குர்ஆன் ஹே ஜோ அவுராக்மே மஹ்ஃபூஸ் ஹே, தூசரி அமலி குர்ஆன் ஹே ஜோ தாத்த நபிவீமே மஹ்ஃபூஸ் ஹே என்று உறுதியிலேயே சொல்வார். ஒன்று அறிவை போதிக்கும் குர்ஆன், அறிவை போதிக்கும் குர்ஆன் தான் அல்லாஹ் இறக்கி வைத்தான். அது காகிதங்களிலே பதிக்கப்பட்டிருக்கிறது, அருமையான காகிதங்களிலே அது பதிக்கப்பட்டிருக்க. கல்கத்தாவிலே, பாம்பேயிலே, மதராஸிலே, அங்கே பல இடங்களில் பதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆனை பற்றித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தன்கதி அஜாயிபுஹு. இந்த அறிவு குர்ஆன் இருக்கிறதே, அல்லாஹ் இறக்கி வைத்து காகிதத்திலே பதிக்கப்பட்டிருக்கிற இந்த குர்ஆன், அதனுடைய அற்புத கருத்துங்கள் எல்லைக்குட்படா. வல யஹ்லகு கன் கஸ்ரத்தி ரத்தி. எத்தனை முறை புரட்டி 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 அந்த குர்ஆனை ஆய்வு செய்தாலும் சடைவு ஏற்படாது. பழையது என்று பழையதாகி விட்டது என்று சொல்ல முடியாது. என்னப்பா இன்னார் எழுதிய புக்கை வாசிச்சிருக்கிறியா? பல தடவை வாசி சலுத்தி போச்சு விடுப்பாத. அது மாதிரி குர்ஆனை நான் ஆய்வு செய்து பல தடவை பார்த்து ஆய்வு செய்து சலிச்சு போச்சுப்பா என்று ஒரு மனிதன் சொல்லவே முடியாது. புரட்டி 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 பற்றி ஆய்வு செய்தனால் மென்மேலும் ஆசையை கூட்டிக் கொண்டே இருக்குமே தவிர சடைவு என்பது ஏற்படாது, பழசு ஆகி போச்சு என்று சொல்ல முடியாது. இந்த குர்ஆனை பற்றி அப்படி சொன்னார், இந்த அறிவை போதிக்கக்கூடிய குர்ஆன். இப்போ குர்ஆனுக்கு எத்தனை வால்யூம் வால்யூமாக இன்றைக்கு அதனுடைய விளக்கங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. மிசில்ல ஒருத்தர் ஜவாஹிர் குர்ஆன் என்று ஒருத்தர் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு ஆயத்தையும் எழுதுகிற போது இடையிடையே பிக்சர் படங்களை போட்டு விளக்குகிறார். நம்ம இவ்வளவு நாள் ஓதி கொடுத்தும் கூட அதை பார்ப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது. ஒரு பேஜ் பார்க்கறதுக்குள்ள பல மணி டைம் ஆகிறது. என்னதான் சொல்கிறார் அவர், ஆளை அசத்தி விடுகிறது. அதெல்லாம் இன்று லைப்ரரிகளிலே இருக்கிறது, பெரிய மதரசாக்களிலே. இது அறிவை போதிக்கக்கூடிய குர்ஆன் எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள், முடிவில்லை. இன்னொன்று அமலே குர்ஆன், நீங்கள் தான் யோசிக்கணும். அமலே குர்ஆன் ஏ தூசரி, ரெண்டாவது அமல் குர்ஆன். எது அறிவாக இருந்ததோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த அமல் வடிவமாக அந்த குர்ஆன் பதிக்கப்பட்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உச்சியிலிருந்து கால் வரைக்கும் இந்த அமல் குர்ஆன் பதிக்கப்பட்டிருக்குது அந்த தங்கமேனியிலே. இந்த தங்கமேனியுடைய அசைவு, ஆட்டம், அதனுடைய சுக்கூன் எல்லாமே குர்ஆனுடைய கருத்துக்கேற்பத்தான் இருக்கும், குர்ஆனுக்கு மாறாக இருக்காது. அமல் குர்ஆன், செயல் வடிவமான குர்ஆன். அங்கே அறிவாக இருந்தது தொழுக பறந்து என்று அறிஞ்சிருக்கிறோம். அஞ்சு நேரம் எல்லாருந்தே அறிஞ்சிருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் அறிஞ்ச மக்கள் வெளியே தான் இருக்கிறாங்க. தொழுக வர்றது எத்தனை பேர்? அறிவு வேற அமல் வேற தானே.
அந்த அறிந்தபடி தொழுகை வர்றாங்களா இல்லையா? கபருடைய அதாப் இருக்குதுன்னு அறிஞ்சிருக்கிறோம், சிராத்தில் முஸ்தகி பாலம் இருக்குதுன்னு அறிஞ்சிருக்கிறோம், அதன்படி அமல் செய்யணும் இல்லை. சேர் இருக்குதுன்னு அறியிறோம், சேருக்குள்ள கை வைக்கிறோமா? கல்லு முள்ளு கண்ணாடி சில்லெல்லாம் பரவி கிடக்குது, ஒரு இடத்துல நடக்கவே முடியல. இது எப்படா நடக்கிறது? அங்கிட்டும் வழி இல்லை, இங்கிட்டும் வழி இல்லை. இந்த செருப்பை நம்பி நடக்கக்கூடாது, இதை ஹவாயாச்சே, இதை நம்ம பாதுகாக்கணுமே. அந்த செருப்பு நம்ம காலை பாதுகாக்காது, ஹவாயி, அதை நம்ம பாதுகாக்கணும். அதுக்குள்ளே தொலைச்சிக்கிட்டு வந்துடும் கண்ணாடி. அப்போ சேர் இருக்குதுன்னு அறிகிறோம், கண்ணாடி சில்லு இருக்குதுன்னு அறிகிறோம், வாழைப்பழத்தோல் இருக்கிறதுன்னு அறிகிறோம், பாம்புன்னு அறிகிறோம், தேளுன்னு அறிகிறோம், அதன்படி உடனே அமல் செய்கிறோம். இத்தனை கபர் இருக்கிறது, அதாப் இருக்கிறது, முன்கண்ணிக்கு இருக்கிறார்கள், சிராத்தில் முஸ்தகிம் பாலம் இருக்குது, கேள்வி உண்டு, மகசூல் மைதானம் உண்டு, மனுஷன் தப்ப முடியாது, எல்லா அறிவும் நிறைந்துதான் இருக்கிறது. எங்கே நமாஸு? தொழுகை எங்கே? பொய்யை விடுகிறோமா? கம்மியாக அழப்பது, கம்மியாக நிற்பதை விடுகிறோமா? பொய் பேசுகிறதை விடுகிறோமா? கோல் சொல்லுகிறதை விடுகிறோமா? ஒருவனை மீனாக இட்டு கட்டி அவனை பலிகத்தில் ஆக்குவதை விட்டு விடுகிறோமா? பெட்டிலிருந்து எழுந்தது முதல் பெட்டுக்கு போய் படுக்கிற வரைக்கும் பிறருடைய சிந்தனை தான், தன் சிந்தனை கிடையாது. அவன் எப்படி இருக்கிறான், எப்படி இருக்கிறான்னு மனிதனுடைய அதிகமானவருடைய வாழ்வு ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதனாலே ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், என்னுடைய புருஷனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமல் குர்ஆனாக இருந்தார்கள். குர்ஆனில் இருக்கக்கூடிய அறிவுகள் எல்லாம் அமலாக உருவெடுத்து வெளிவந்தன. எப்போ அறிவு குர்ஆனுக்கு எல்லை இல்லையோ, அறிவு குர்ஆனுக்கு அர்த்தங்கள் விளக்கங்கள் செய்து முடிக்க முடியாதோ, அதே மாதிரி அமல் குர்ஆனுக்கும் அர்த்தங்கள் விளக்கங்கள் செய்து முடிக்க முடியாது. அது எப்படி? லாத்தன் கலி அஜாயிபு ஃபில் இல்மி, லாத்தன் கலி லாத்தன் கவி அஜாயிபு ஃபில் அமலி. உலகம் எவ்வளவு சரிந்த நிலையில் போனாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை வைத்து அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு அதை அர்த்தம் செய்யலாம். வழியில போகக்கூடிய ஸல்லல்லாஹு ஒரு சொல்லு அத்தனை கருத்தை உள்ளடக்கி இருக்கிறது. தரீக்கு அணிலதா சதக்கத்துன் என்ற ஒரு வார்த்தையே வழியிலே நடக்க போவது தொந்தரவு கொடுக்கும், தொல்லை கொடுக்கும் வஸ்துக்களை அகற்றுவது என்ற வார்த்தை நடக்கிற போது அந்த காலத்திலே ஏதாவது ஒரு கல் மண் இருக்கும், அந்த காலத்தில் மண்ணை அகற்றுவார்கள், குத்துறத மாதிரி ஏதாவது ஒரு வஸ்து இருக்கு அதை அகற்றுவார்கள். இந்த காலத்திலே பாதையிலே தொந்தரவு தரக்கூடிய வஸ்துக்களை அகற்றுவது என்பதில் பாதி நடக்கிற இடத்துல பிளாட்ஃபார்ம் வியாபாரம் ஏன் செய்கிற, நடக்கிற பாதையில் ஏன் கார் நிப்பாட்டுற, நடக்கிற பாதையில் ஏன் பேசிக்கிட்டு இருக்கிற, நடந்து கொண்டே போக வேண்டியதானே, வாசல்ல ஏன் நிற்கிற, இறங்கில பேசணும். நீ வாசல்ல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தா அடுத்தவர் எப்படி புதுவது? வாசல்ல பேசாதே, ஹவுஸில் பேசாதே, ரோட்டில் பேசிக்கொண்டு கூட்டம் போடாதே, அங்கே காரை நிப்பாட்டாதே, எல்லாமே அந்த கருத்து தானே. இசாலத்து தரிக்கு அணிலதா சதக்கத்துள்ள இப்போ உலகம் எவ்வளோதான் மாறினாலும் அந்த அதிலிருந்து கருத்து எடுத்துடலாம். அப்போ எனது கணவனாருடைய அமல் குர்ஆனாக இருந்தது என்று சொல்லியிருக்கிறார். அதனாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை யாரும் பாடிப்படி முடிக்க முடியாது, நான் பேசி முடிக்க முடியாது. அராக்குல்ல மதஹின் பின் நபியி முக்கஸ்ஸரா, நபி விஷயத்திலே எல்லாருடைய புகழையும் நான் நிறைவாகாத குறையுள்ளதாகவே காண்கிறேன். அதுக்கு காரணம் சர்வசக்தனாகிய அல்லாஹு தாலாவே குர்ஆன் செறிவிலே போழ்ந்திருக்கிறான். இது அல்லாஹு அசுனா பில்லதி ஹுவ அஹ்லுஹு அலைஹ், நபி அவர்களுக்கு எவ்வளவு தகுதி இருக்கிறதோ புகழுக்கு, அந்த புகழுக்கு தகுதியான புகழை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். சிராஜு முனீருங்கிறான், ஒளி சிந்தும் சூரியன்கிறான், ஒளி சிந்தும் சந்திரன்கிறான், பிரகாசம் என்று சொல்கிறான், ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்று சொல்கிறான், அகில உலகத்திற்கு அருப்புழம்பு என்று சொல்கிறான். இப்படியெல்லாம் புகழ் மாலை சூடுகிறான் அல்லாஹு தஆலா. மேராஜுக்குடைய இரவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள்.
அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ் என்னை அனுப்பினா. அல்லாஹு தலாய் மேராஜுடைய இரவிலே அல்லாஹ் என்னை அனுப்பினார். எதற்கு என்றால், உங்களுக்கு விருப்பமான ஒரு பட்ட பெயரை, ஒரு நல்ல பெயரை சொல்லுங்கள். உங்களுக்கு விருப்பமான ஒரு பெயரை, அதை சொல்லி அல்லாஹ் அழைக்க விரும்புகிறான், சொல்லுங்கள் என்று கேட்டான். ரூஹுல் மானியிலே இது பதிவாக இருக்குது. ரூஹுல் மானி முசரி முஃபஸ்ஸிர் சொல்லுகிறார். மற்ற தப்சீர்களில் இருக்கும். உடனே செல்லல்லா செல்லும் சொல்லுகிறார்கள், அவருடைய சொல்லுக்கு உள்ளாலே அடங்கியிருக்கிறத, வாயிலே சொல்லவில்லை, சொல்லுக்குள்ளாலே சில அடங்கியிருக்கும். சொல்லு வெளியே இருக்கும், சொல்லுக்குள் அடங்கியிருக்கக்கூடிய கருத்து ஏராளமாக இருக்கும். அல்லாஹு சுப்ஹானஹு சொல்லுக்குள் அடங்கியிருக்கிறது. நபி அவர்கள் வாயிலிருந்து அது வரலை. சொல்லுக்குள் என்ன அடங்கியிருக்கிறது என்றால், அல்லாஹ்வே என்னை ரஹமத்துல் லில் ஆலமீன் என்று போல்கிறான், சிராஜும் முனீர் என்று போல்கிறான், பிரகாசம் என்று போல்கிறான். இப்படி அல்லாவே போல்கிறான், அதை ஏற்றுக்கொண்டேன். நீங்கள் கேட்டு வந்த காரணத்தினால் சொல்கிறேன், என்னை இப்படியெல்லாம் போல்கிறான், இருந்தாலும் விருப்பம் உள்ளதை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கேட்டு வரும்படி சொன்னதாக சொல்கிறீர்கள். என்னை அவனது அடியால் என்று கூப்பிடட்டும் என்று சொன்னார். எனது அவனது அடிமை, கேவலமான ஒரு அடிமை என்று கூப்பிடட்டும் சொன்னார். அவனது அடிமை என்கிறதுல அவ்வளவு பிரியம். அதனால தான் சல்லல்லாஹுன்னு சொன்னாங்க, அஸ்மாவுல் ஹுஸ்னாவோட அப்தே சேர்த்து வைங்க, அப்துல் நூறுன்னு வைங்க, அப்துல் பாசித்து, அப்துல்லா, அப்துல் காதரா வைங்க. இப்போ வைக்கிறாங்க சில பேர், அப்தே விட்டது வைக்க சொன்னது எதற்காக வேண்டியன்றா, சர்வசக்தனுடைய அடிமை, ராசிக்கு ரிசுக்களிக்கக்கூடியவனுடைய அபுது, விசாலமான தர்மம் விசாலமாக தரக்கூடிய ஒரு அல்லாஹுவினுடைய அப்து, மக்களின் மீது மிக விருப்பமுள்ள அப்துல் வதூத், அவனது அடிமை, அடிமை என்று காட்டட்டும்ங்கிறதுக்காண்டி அப்துல் வதூத், அப்துல் பாசித், அப்துல் முக்சித், அப்துல் முகனி, அப்துல் நாஃபி என்றெல்லாம் பேர் வைக்கிறோம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிரியம். இப்போ எப்படி ஆகி போச்சு, சொன்னது அதற்காக வேண்டி. அப்போ அப்த விட்டு ரஹ்மான், டே ரஹ்மான், டே மஜீத், லத்தீஃப், அல்லாஹ் கூப்பிட்றது மாதிரி கூப்பிடலாமா? எப்படி லத்தீஃப் அல்லாஹ்ல லத்தீஃப் இவரா பாசித்து அப்படி கூப்பிடக்கூடாது. அது ஒழுக்கமற்றது, ஒழுக்கம் இல்லாத கூப்பாடது. அப்துன்னு பேர் வச்சதுக்கு பின்னால் அப்துல் மஜீத், அப்துல்லா என்று தான் கூப்பிடணும். வேற பேர் வச்சுட்டால் கூட அப்துல் பேர் சொல்லலாம். பேர் சொல் ரஹமத்துல்லான்னு வச்சோம், அல்லாஹ் விட்டு போட்டு ரஹமத்து கூட சொல்லிடலாம். இருந்தாலும் அப்து சேரக்கூடியதில் அப்து விட்டுட்டு சொல்றது அவ்வளோ பொருத்தம் இல்லை. சல்லல்லாஹு சொன்னாங்க, என்னை அபுது என்று சொல்லட்டும், அது ரொம்ப பிரியம். உடனே மேராஜுக்கு போனதுக்கு பிறகு ஆயத் இறங்கிட்டு, சுபஹான் அல்லதி அசுராபி அபுதிஹி, தனது அடிமையை இரவோடு இரவாக விண்ணுலகத்திற்கு அழைத்து சென்ற அல்லாவை நான் சுத்தப்படுத்துறதாக சுத்தப்படுத்துகிறேன். என்ன அல்லாவை என்ன சுத்தப்படுத்துறது, அல்ல என்ன அசுத்தமாக இருக்கிறானா, நவூது பில்லாவின்னா அல்லாவுக்கு பிள்ளை இருக்குதுன்னு சொல்கிறான், அல்லாவுக்கு இணை இருக்குதுன்னு சொல்கிறான், மனைவி இருக்குதுன்னு சொல்கிறான், மக்கள் இருக்குதுன்னு சொல்கிறான், மலாக்கித்துமார்கள்லாம் அல்லாவுடைய பெம்பல் பிள்ளைகள்னு சொல்கிறான். இப்படிலாம் சொல்லி அல்லாவை அசுத்தப்படுத்துகிறானே, இப்படிப்பட்ட மக்களை சொல்லுகிற சொல்லை விட்டும் நான் அல்லாவாகிய உன்னை நான் சுத்தப்படுத்துகிறேன். உனக்கு மனைவியும் இல்லை, மக்களும் இல்லை, துணை இல்லை, இணை இல்லை, யாரும் இல்லை. அது சுத்தப்படுத்துறதுக்கு அர்த்தம். இப்போ தனது அடிமையை சுப்ஹான் அல்லதி அஸ்ராபி ரஹ்மத்தில் லில் ஆலமீன், சுப்ஹான் அல்லதி அஸ்ராபி நூர் பி நூரிஹி, சுப்ஹான் அல்லதி அஸ்ராபி சிராஜில் முனீர் என்றெல்லாம் சொல்லலை. எதை ஆசித்தார்களோ அதன்படிக்கு சுப்ஹான் அல்லதி அஸ்ராபி அபுதிஹி சொல்றோம். அபுதிஹின்னு சொன்னால் அதில் அவனது அப்து, நம்மளாம் வெறும் அப்து தான். அவனது அப்து ஆகிறதுக்கு ரொம்ப வேலை செய்யணும். ஒரு ஒரு தாய் பத்து குழந்தையை பெற்கிறாள். ஒரு தாய் வகுத்திலே பத்து பிள்ளை பிறக்குது, அதில் எல்லாரும் அவ பிள்ளையாக இருக்காது.
எல்லாரும் அவன் பிள்ளையா இருக்காது, தகப்பனார் பிள்ளையா இருக்காது. என்ன கருத்து, வேற கருத்து ஒன்று விளங்கிக்காதீங்க. ஒன்று ரெண்டு தான் அவன் பிள்ளையா இருக்கும். அப்படின்னா கருத்து என்ன, தாயுடைய சொல் கிழித்த கோட்டிலே நகராமல் நடக்கக்கூடிய பிள்ளை ரெண்டா இருக்கும், தகப்பனுடைய சொல் தட்டாமல் நடக்கக்கூடிய பிள்ளை ரெண்டா இருக்கும். அதுதான் அவர் உள்ள மற்றது பூரா ஏத்தத்துக்கு மாத்தமா செய்யறவன் பூரா என் முகத்தில் ஏண்டா நீ பிறந்த உலக்கையை பெற்றிருந்தாலும் கூட இடிச்சுக்கலாமே, அம்மிய பெற்றிருந்தாலும் கூட ஆட்டி இதை அரைச்சிக்கலாமே, ஏண்டோ என் முகத்தில் பிறந்த சொல்லனா இல்லையா, உன்னை வைக்கிறதுக்கு உலக்கை பெற்றாலும் கூட இடிச்சுக்கலாம். அப்ப அவனுடைய அப்துவா அவனுடைய பிள்ளை, அவருடைய அம்மாவுடைய பிள்ளையாக ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பார், மற்றவனா பிள்ளை. அப்ப அவருடைய பிள்ளையா இருந்தால் கருத்து வானத்திற்கு ஓடும், வெறும் பிள்ளையா இருந்தால் ரொம்ப பூமியிலேயே இருக்கும் கருத்து. என்ன கருத்து? அது மாதிரிதான் அப்துகளை அதை சொல்வதற்காக இது உதாரணம் சொல்றேன். அவளுடைய பிள்ளையாக ஒருவன் வளர்ந்தால் தாயுடைய பிள்ளையாக பருகு ராஜாவாடா போய் இன்னதுலாம் வாங்கிட்டு வா, வீட்டில் இல்லையில்லோ மழை வருது, போய் கடத்தருவில் போய் இன்னது வாங்கிட்டு வந்தால் தான் ராத்திரியில் சாப்பிட முடியும், மாவு தீந்து வச்சு அது தீந்து வச்சு போமா, யாரவோ வாங்கிட்டு வச்சு சொல்லு, நான் எனக்கு வேலை இருக்கு போடுறோம் போமா, வாங்கிட்டு வர முடியாது போமா. அப்படி தஞ்சாவூர் ஜில்லாவில் கொஞ்ச நாள் வரைக்கும் நான் இருந்தேன், அந்த ஊர் பக்கம் ஒரு திட்டுதல் இருக்குது, ஆனால் உருகளுச்சு அல்ல போயிருவேங்கிறது அங்கே அங்கே மகுதூ அந்த ஆத்திரத்தில் உருகளிச்சல்ல உருகளிச்சல்ல போயிருவேன். நான் புழகம் பொம்பளைகள்கிட்ட சொல்கிறது நீங்கள் ரொம்ப பொறுமையுள்ளவங்க, எங்களுக்குள்ள பொறுமையை விட உங்களுக்கு பொறுமை ஜாஸ்தி, ஆண்களாகி எங்களுக்கு பொறுமை ரொம்ப கம்மி, உண்மையில் நமக்கு எல்லாம் பொறுமை ரொம்ப கம்மி தான். யாரை விட, நம்ம மனைவிமார்களை விட. நம்ம ஒரு நாளைக்கு மனைவி எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னு வைங்க, ராவில ஒரு சொந்தக்காரன் விட்டுக்கொண்டு புள்ள தட்டியில் புள்ள வந்து தொட்டியில் தூங்குறான், கொஞ்சம் பார்த்துக்குங்க சீக்கிரம் வந்துடுறேன், இந்த மைமூனை கூப்பிட்டுருக்குது போயிட்டு வந்துடுறேன்ட்டு போகுதுன்னு வைங்க, போன மனைவி வர்றதுக்கு ஒரு மண்டே ரெண்டு மண்டே ஆகிப்போச்சு, இவன் சினுங்கிறான் இன்னும் சினுங்கலாம், தூங்குடா தூங்கு ஆட்டுறோம். இவருக்கு பகல் முழுதும் ஆஃபீஸ்லேருந்து வந்திருப்பார், பகல் முழுதும் கடையில் அலுவலிலேருந்து வந்திருப்பார், ரொம்ப தளர்ச்சியாக இருக்கும், கைகாலெலாம் அழுப்பாக இருக்கும், வந்திருப்பார். எவ்வளோ தான் வேலைகளாக இருந்தாலும் கூட சிந்தனை வேலை செய்தா இல்லையா, அழுப்பாத்தாலும் இருக்கும். ரெண்டாவது தடவை கொஞ்சம் சிணுங்குவான், தூங்குடான்னு சொல்லலாம். மூணாவது தடவை சிணுங்குவா, ஏடே இன்னும் அழுகிற, பக்கத்தில் டிச்சில் போட்டுருவேன், பக்கத்தில் கடற்கரை இருக்கு தூக்கி எரிஞ்சிரு போடா, என்ன அவள் ஒரு மண்டையும் போறோம் சொல்லிட்டு இன்னும் ரெண்டு மண்டை ஆகுது, அவளை ரெண்டு திட்டு திட்டு திட்டு. தாய் வந்துடுவா, வந்ததுக்கு பிறகு என்ன இவ்வளோ நேரம் நின்று வந்து அவன் அழுதுகிட்டே இருந்தான் பெரிய கஷ்டத்தில் ஆக்கி விட்டேன்னு சொல்லிடுவார். நான் இப்படி சத்தம் போட்டேன், டிச்சில் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன், கடற்கரையில் தூக்கி எரிஞ்சிருவேன்னு சொன்ன சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அதுக்கப்புறம் இந்த குழந்தையை தூக்கி பால் கொடுப்பார் தாயார், அது திடீர்னு அழுகும். என் பிள்ளை இப்படி அழுகாது, திடீர் திடீர்னு அழுகிறானு, விசாசு விசாசு சைத்தான் கொலா இருக்குதா, போய் அசுரத்தை கூட்டிட்டு வாங்கோ. எந்த சைத்தான்? இந்த சைத்தான் தான், இந்த பிலிஸ் தான், வேற எந்த பிலிஸு? இதையெல்லாம் நான் சமுதாயத்துக்கு சொல்லி காட்டுறது தான். அதனாலே தாயாகிய நீங்கள் எங்களை விட பொறுமை அதிகம். தாய் சொல்லுவாளா எத்தனை தடவை வளர்ந்தாலும், தூங்குடா தூங்கு, அல்லாவே என் பிள்ளைக்கு நல்ல சுகத்தை கொடு, அழுதுகிட்டே இருக்கிறான், என்னமோ தெரியல, காலையில் தான் ஆஸ்பத்திரி கொண்டு போகணும், அழுடா நீ அழா, ஏன்டா அழுகிற, நீ தூக்கி போட்டுருவோண்டா டிச்சில் போட்டுருவான்னு சொல்லுவாளா? அப்படிலாம் சொல்லியிருந்தா இந்த மஜ்லிஸில் வந்து உட்காந்துருக்க முடியுமா? எங்கேயோ போயிருப்போமே. அப்படிப்பட்ட ஒரு தாய்களாகிய நீங்கள் சில சமயத்தில் ஏதோ சிறுபுள்ளத்தனமாக எனக்கு வாங்க முடியாதுன்ட்டு போனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக உங்கள் வாயிலிருந்து பேச்சு வரட்டும். அது ஒரு கழிச்சல்லேன்னு சொன்னோடனே ஹதீஸில் வருது, அல் ஜன்னத்து தஹ்தா அக்தஹா மின் உம்மஹாத்திக்கும்,
சொர்க்கலோகம் உங்களது தாயினுடைய காலடியிலே என்று சொன்னார்கள் நாயகம் செல்லாசன். காலடியிலே சொர்க்கம் என்று சொன்னால் என்ன? தாய்க்கு கிதுமதி செய்கிறது காரணத்தினால சோனம் கிடைக்கும். தாயினுடைய காலடிக்கு போகிறதுல கிடையாது, கிதுமதி செய்து தொண்டு செய்யுன்ற அர்த்தம். செல்லலாசன் அவங்களுடைய தகப்பனாருடைய காலுக்கு அடியிலே சொன்னத்திற்குன்னு சொல்லலை. நம்ம தான் எல்லா காலும் சம்பாதிக்கிறோம். நம்ம காலுக்கு அடியில் ஜன்னத்து இருக்குதுன்னு சொல்லலை. நம்ம காலுக்கடியில் செருப்பு வேண்டாம் இருக்கும். அப்போ தாயுடைய மருத்துவா எவ்வளோ பெரிய மருத்துவா. இப்படி நீங்கள் இருக்கிறீர்கள், ஏதோ சிறுபிள்ளைத்தனமாக சொல்லிவிட்டால் அட உழுகலுச்சல்ல போயிடும் சொல்லாதீங்க. அந்த சொல் அந்த கபூலாகக்கூடிய நேரமாக இருந்தால் கபூலாகிடும், கபூலாகிடும். ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு பின்னாலே ஒரு கழிச்சு ஒரு ரெண்டு கழிச்ச மூணு கழிச்சோடனே வாரிக்கிட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இங்கிட்டு கழிக்க இங்கிட்டு ரூ போக நினர்த்த அதனுடைய பொருள். அப்போ கண்ணு மேகம் மேலே பார்க்குறான் கிழவன் ராஜா என்று ராஜா இப்படி பார்க்குறானேண்டா எல்லாம் ஒந்துவாதாம்மா, ஒந்துவாதான். அப்போ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தாய் தந்தையர்களுடைய வார்த்தையிலே. சாதாரணமானது நினைத்துக் கொள்ளாதீர்கள் தாயுடைய சொல்லும் தகப்பனுடைய சொல்லை. அப்ப அபுது அவளது பிள்ளையா இருந்தால் நாளைக்கு ஈது வருதுடா மகனே, நாளைக்கு பிறந்தாலோ அவளுடைய மகனா இருந்தா அவளுடைய அவளுடைய சொல் தட்டாமல் நடக்கிறவளா இருந்தால் அவ ஈது வந்தா கேப்பா என்ன ஆக்கலாம் சொல்ற. உன் வாயார சொல்லு, பிரியாணி ஆக்கலாமா பிரியாணி, அப்போ சிக்கன் வைக்கலாமா ஹல்வா ஜாமுனு சேமியா சொல்ல சொல்ல எழுதிக்கிறான். அப்போ நாளைக்கு பெருநாள்னு சொன்னால் அவர்கிட்ட இவ கேட்குறா மகன்கிட்ட என்னடா ஆக்கலாம் சொல்லுத்தா சொல்லுத்தா சொல்லுத்தான்னு கேட்குறா இவ. அவ்வளவு பிள்ளையா இருந்தா வெறும் பிள்ளையா இருந்தா அம்மா நாளைக்கு பெருநாள் வருது பிரியாணி ஜாமுனு அது சேமியா அதெல்லாம் என்ன பட்டியல் இடுற தொடப்பத்தோடு இருக்கலாம் ரெண்டு இருக்கு. இது உலகத்தை விளங்குறதுக்காக வேண்டி சொல்கிறேன், இதயத்தில் போய் ஒட்டுறதுக்காக வேண்டி சொல்கிறேன். அதே மாதிரித்தான் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துவாக இருந்தார்கள். செல்லாசலம் அவனுடைய அப்து என்று சொல்லட்டும், அவனுடைய அப்தா இருக்கிறதுனால தான் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தையும் அனுப்பிச்சு நல்ல புறாக்கின்ற வாகனத்தையும் கொடுத்து போய் அழைச்சிக்கிட்டு வாங்க அரிசுக்கு, அரிசுக்கு அழைச்சிட்டு வாங்க என்று சொல்கிறான். செல்லல்லாஹு மேராஜுக்காக போனாங்க, மேராஜுக்கு போகலை. போனாங்க போனாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர மேராஜுக்கு போகலை. அதிரத்தி அக்கீதா கெட்டவராவில் இருக்கிறாரு என்று முடிவுக்கு வந்துடாதீங்க. மேராஜுக்கு எங்கே போனாங்க போறது என்பது ஜானா எக்கு பார்த்து லே ஜானா தூசிரி பார்த்து அழைத்து கொண்டு போகப்பட்டது. நான் உங்க ஜலீல் ஹஜார்ன்ற ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் வீட்டுக்கு நான் போனேன், போய் பெல்லு அழுத்தினேன், ஒரு புள்ள அங்கிருந்து வரும், யாருங்க ஜெயினுல்ல அபிதீன் அசரத்து வேலூர் சொல்லுமா, அந்த பிள்ளைக்கு தெரியல யாரா சார் எல்லாத்தையும் நான் என்னமோ அசரத்துன்னு சொல்றாரு அவர் வர்றாரு. யாருமா அது குளிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லு, குளிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. வெளியே நிட்டுக்கிட்டே இருக்கணும், உட்காருன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அதுக்கு பிறகு ரொம்ப நேரம் குளிச்சுட்டு அரை மண்டலத்துக்கு அது நீங்களா அல்ல அல்ல நீ இது போல சொல்லவே இல்லையே இல்லை மாப்பிச்சிங்கிற இது இதுதான் நானாக போனால் ஏற்படக்கூடிய நிலை. இது போகிறது தான் இன்னொன்று என்ன தெரியுமா, ஜலீல் ஹாஜாருக்கு காரை கொடுத்து ஏசி காரை கொடுத்து தன்னுடைய ரெண்டு மகனையும் போட்டு மற்ற மகன்லாம் வீட்டில் இருக்க போய் அசரத் இருக்கிறாருக்கு அழைச்சிட்டு வாங்க. ரெண்டு கிலோ மூணு கிலோ மீட்டரில் இருக்கிற அசரத் இங்கே அழைச்சிட்டு வர்றாங்க. வர்ற போது கார் சத்தம் கேட்குது, அப்பா பா நம்ம காருடைய சத்தம் தான்ப்பா நமது கார் தான் வருது. உடனே அவரும் அவருடைய மகன்லாம் வெளியில் வந்துட்டு அசரத் வாங்க அசரத் வாங்க அசரத் உள்ளே. இதுவும் போகிறது தான், முதல்ல வர்றதும் போகிறது தான், இதுவும் போகிறது தான். செல்லல்லாஹு இந்த ரெண்டாவது மாதிரி போனார்கள். ஏசி காரா புராக், புராக்கு கொடுத்து புராக்கில் ஏற்றிட்டு வாங்கன்னு போனான். செல்லல்லாஹு போனாங்க, அழைத்து செல்ல போட்டார்கள். பலம்மா ஜா மூசா அலிமி காத்தினா, மூசா அலி இஸ்லாத்துக்கு அல்லாஹ் வாக்களித்தான், துருசு நாமலைக்கு பக்கத்தில் வாங்க
உங்களுக்கு சில கட்டளைகள்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது, வாங்கள். தன் கோமுகளை 70 பேர் அழைச்சிக்கிட்டு போனாங்க. அப்போ அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு வாக்களித்த இடத்திற்கு போனதற்கு ஃபலம்மா ஜா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்மிடத்தில் அவர் அவர் தானாகவே வந்த பொழுது என்று சொல்கிறான், ஜான்னு சொல்கிறான். நமது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறுகிற போது அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடிமையை இரவோடு இரவாக மீகாயில் அலி இஸ்லாம் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களுடன் அழைத்து வருமாறு சொல்லி அல்லாஹு தஆலா அனுப்பினான் என்று சொல்றான். அப்து தீகர் அப்து தீகர் மசராபா இன்திசாரோ முன்தசர் மௌலானா ருமி கேட்கணும் அவர்கிட்ட, மௌலானா ருமிட்டு எப்படி குரான் அப்து என்பது ஒன்று, அப்துஹு என்பது சீசேதிகர். அப்து என்பது ஒரு கருத்தை அது தரும், அப்துஹு என்பது வேறொரு கருத்தை நல்கும். அது என்ன கருத்து? மாசராப்பா இந்திசாரோ முன்தசிர், வெறும் பிள்ளையாக இருந்தால் தாயிட்ட அவள் ஆக்கி கொடுத்ததை சாப்பிடுக்க வேண்டியது, இவனுக்கு வேறு விருப்பமாக இருக்கும் ஜாமுன் கூட, அது அம்மா ஆக்கலை எனக்கு விருப்பம் உள்ளதை ஆக்கலை, போட பெரிய விருப்பம் உள்ளது ஆகலை நீ நல்ல உள்ள என்று சொல்லிடுவா. அப்ப மாசராப்பா நாம் வெறும் அப்தாக இருந்தால் அல்லாஹ் இடத்துல சிலதை கேட்குறோம், அவன் பார்த்து கொடுத்தா தான், அவன் பார்த்து அருளை அனுப்புனா தான், அனுப்பவும் செய்யலாம் அனுப்பாமல் இருக்கலாம். வெறும் அப்தாக இருந்தா, அவனது அப்தாக இருந்தால், அவனது அப்தாக இருந்தால் அவன் ஆளை அனுப்பி மலக்குமார்களை அனுப்பி கூப்பிட்டு வாருங்கள் என்று அவன் இருந்தால், இப்போ நீங்கள் ஜலீல் ஹாஜார் என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சா உலகத்தில் பேர் என்ன சொல்லுங்கள், நிதானமாக சிந்திங்க. அவர் என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கிறார், அவருக்கு பேர் என்ன? என்னை எதிர்பார்த்தவர், நான் எதிர்பார்க்கப்பட்டவர். அவர் வீட்டு அசத்து வரலையே, வர சொல்லியிருக்கேன் ஒன்றும் வரலையே, என்ன காரணம்? ரொம்ப நேரமாச்சே வரலையே என்று தானே அவர் சொல்லுவார். அவருக்கு பேர் முன் தவிர், எனக்கு பேர் முன் தவர், எதிர்பார்க்கப்பட்டவர், அவர் எதிர்பார்க்கக்கூடியவர். அப்படியே அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அரசில் இருந்து நமது சர்தாரே தோஜகான் ஆக்காயை நாம் தன்னுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தான் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட நபி! அல்லாஹு சர்வசக்தன், ஆக்கவும் அழிக்கவும் வல்லவன். அவன் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தி செல்லும்படி சொல்லி அழைத்து வரும்படி சொல்லி ஒரு புறாக்கையும் கொடுத்து, எனது ரசூல், எனது அப்து, எனது ரசூல், எனது அப்து, என்னுடைய சொந்த அப்து, எனக்கு பிரியமான அப்து, 124,000 நபிக்கும் சர்தாராக நான் அனுப்பிய அப்து வருகிறார் என்று அங்கே எதிர்பார்த்து நின்றானாம் அல்லாஹ்வுத்தால. அதனால தான் சல்லல்லாஹுடைய புகழே முஹம்மத் சே சிஃபத் பூச்சோ ஹுதாக்கி ஹுதா சே பூச்சியே ஷகனே முஹம்மத் என்றார் ஒரு ஷாயர். அல்லாஹை பற்றி கேட்கணும், முஹம்மதை பற்றி கேட்கணுமா, அல்லாஹை பற்றி கேட்கணுமா? முஹம்மத் சே சிஃபத் பூச்சோ ஹுதாக்கி, அல்லாஹை பற்றி தெரிய வேண்டுமென்றால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுத்தில் உட்கார்ந்துரு, அல்லாஹை பற்றி உங்களுக்கு விளக்குவார்கள், அருமையாக விளக்குவார்கள். அல்லாஹ்வுடைய தாத்து சிஃபாத்து சுபலட்சணம் கம்பீர லட்சணம், சுபலட்சணம் என்று சொன்னால் அழகு சிபத்துகள், ஏழையை பணக்காரனாக்குவது, அறிவில்லாதவனை அறிவுள்ளவனாக ஆக்குவது, ஆண்டியை அரசனாக்குவது, ஏழையை பணக்காரனாக்குவது, இதெல்லாம் சுபகுணங்கள். ஜமாலி சிபத், ஜலாலிய சிபத் என்றதே கம்பீர லட்சணங்கள், அரசனை ஆண்டியாக்கி வைத்து விடுவது, ஆளுமை ஜாகிராக்கி வைத்து விடுவது, பெரிய கோடீஸ்வரனை ஓடெடுக்க செய்து விடுவது, இதுகளெல்லாம் கம்பீர லட்சணம். கோபத்தின் பிரதிபலிப்பாக இருக்கக்கூடியவைகள் கம்பீர லட்சணம். ஈவு இரக்கத்தின் பிரதிபலிப்பாக இருப்பவைகள் ஜமாலி சுபலட்சணங்கள். இப்போ அல்லாஹ்வுடைய சுபலட்சணங்களையும் அல்லாஹ்வுடைய கம்பீர லட்சணங்களையும் நீ நன்கு புரிய வேண்டுமென்றால் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகவாசத்தில் இரு,
நல்ல அழகாக விளக்கி வைப்பார். முகமது சே சிஃபத் பூச்சோ ஹுதாக்கி, ஹுதாக்கி சிஃபத் முகமது சே பூச்சோ அர்த்தம். முகமது சே சிஃபத் பூச்சோ ஹுதாக்கி, ஹுதா சே பூச்சிய ஷஹனி முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி கேட்க வேணுமென்றா பரிபூர்ணமாக வளர்க்கறதுக்கு அல்லாட்டத்தையும் போய் கேட்கணுங்கிறார். நீ மனுஷனால விலைக்கு முடிய, நானும் 10 வால்யூம் எழுதிட்டேனப்பா, 2 வருஷம் ஆச்சு, எல்லாரும் போடுறாங்க, அவ்வளோதான் ரசூலுல்லாஹி எழுத முடியும். இனிமேல் போட்டு அது யார் என்னை மாதிரி யாரும் எழுத முடியாது, இதை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. யார் எழுதினாலும் என்னுடைய நூல் தான் அசல், இதை விட போட முடியாது என்று யாரும் சொல்ல முடியாது. அல்லாவே அல்லாட்டத்தையும் கேட்கணும். பரிபூர்ணமாக முறையில் நபி அவர்களை பற்றி அறிந்தவன் அல்லா தான். ஆக அப்படிப்பட்ட சர்தாரே தோஜஹான், ஈருலக இரட்சகர், மதீனாவின் கிரீராதிபதி, சாமுத்திரிகா லட்சணர், சர்க்குண தயாபுரர், பொற்குண போதகர், வானம் கண்டிரா பூமி கண்டிரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் என்ன சொல்வது? அசார் பார் பஷூயம் தஹனசு முஷ்கோ குலாப். மௌலானா ஜாமி பாடுறார், மௌலானா ஜாமி பெரிய பாரசீக கவிஞர். ஹசார் பார்பு சூயம் தஹன் நஸ் முஷ்கோ குலாப் ஹனூஸ் நாமத்து குப்தன் கமால பே அதபீஸ். 1000 தடவை கஸ்தூரி தண்ணீரினாலும் ரோஜா மலருடைய தண்ணீர் பன்னீர் இருக்கிறது, ரோஜா மலருடைய தண்ணீராகிய பன்னீராலும் கஸ்தூரி தண்ணீரினாலும் 1000 முறை வாயை கொப்பளித்து விட்டு அதற்கு பின்னாலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நான் சொன்னால் அது ஒழுங்கீனத்தின் உச்சஸ்தான நிலை என்று சொல்கிறார். அப்படி சொன்னாலும் கூட ஒழுங்கீனம் தான், நான் நபியுடைய பேரை உச்சரிக்கிறதுக்கு தகுதியற்ற ஒரு பெரிய மோசமான மனுஷன். அசார் பார்ப சுயம் 1000 தடவை நான் கஸ்தூரி தண்ணீர்னாலும் பன்னீர்னாலும் வாயை கழுவிட்டாலும் ஹனூஸ் அதற்கு பிறகும் கூட நாமத்து குப்தன் உங்களுடைய பெயரை சொல்றதுக்கு கூட பெயரை சொல்வது கூட கமால பே அதபீஸ், ஒழுங்கீனத்தின் உச்சஸ்தானம் என்று சொல்கிறார். கமால பே அதபீஸ், அந்த அளவுக்கு நாதியற்றவன், தகுதியற்றவன் நபி அவர்கள், அவ்வளவு உயர்ந்தவர்கள், நான் என்ன செய்ய முடியும் என்று அப்படியே தன்னை இறக்கி விடுகிறார். ஹஸான் இப்னு சாபித், இதெல்லாம் உங்கள் கவனத்துக்கு ஏன் கொண்டு வருகிறேன் என்றால், இந்த நபியுடைய அசுமத், நபியுடைய அந்த அசுமத் நம்ம உள்ளத்தில் இருக்குமேயானால் சாதாரண மனிதன் என்று சொல்லுகிறானே. ஜனாபே ஆடிங்கிறா, ஜனாப் அப்துல் முத், ஜனாப் அப்துல் ரஹீம், ஜனாப் அப்துல் கரீம் சொன்னது ஜனாப் அப்படின்னு சொல்றான் சில பேர். அந்த அசுமத், அந்த கண்ணியம் கல்வியில் இருந்தாலே நம்மளுடைய கண்ணுக்கு வெளிச்சம் வந்துவிடும், நம்ம உடலுக்கு வெளிச்சம் வந்துவிடும். தொழுகிறது கூட அல்லாவை வணங்குறதோட நபி அவருடைய அதுமத்தும், நபியுடைய சுண்ணத்தின் மீது பற்றுதலும், நபி அவருடைய அந்த கண்ணியத்தின் மீது ஒரு விதமான பயமும் நம் உள்ளத்தில் இருக்குமேயானால் நிச்சயமாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு திருப்பம் ஏற்படும். ஹசான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், மாயும் மதகத்து முகம்மதன் பி மகாலத்தி வலாக்கும் மதகத்து மகாலத்தி பி முகம்மதி. முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் புகழ முடியாது. மாயும் மதகத்து முகம்மதன் பி மகா, என் சொல்லால் நபி அவர்களை புகழ் சொல்ல முடியாது. அரபியில் சொல்வார்கள், என் சொல்லு சிவத்து அல்ல முகமது மௌசு, என் சொல்லால் நபி அவர்களை என்னால் போல முடியாது. என் சொல்லுக்கு அப்பாற்பட்டவர்கள் நபி அவர்களை என் சொல்லால் நான் புகழ முடியாது. என் சொல்லை நபியால் புகழுகிறேன், என் சொல்லுக்கு சிறப்பு வந்தது, இந்த மஜ்லிஸில் இருக்கிறதுக்கு சிறப்பு வந்தது நபியினால தான். அதனால தான் நேற்று சொன்னேன், இந்த மஜ்லிஸுக்கு வந்து அல்லாஹ்வுடைய பரக்கத்தையும் அல்லாஹ்வுடைய அருளையும் பெற்று செல்லுமாறு உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் என்று தான் அடிக்கிறது நல்லது. நீங்கள் வந்து இந்த மஜ்லிஸை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லவானா, நீங்கள் வந்து சிறப்பிக்க வேண்டியதில்லை, இங்கே இருக்கிற பரக்கத்தையும் சிறப்பையும் அள்ளிட்டு போனால் போதும். நேற்று சொன்னேன்,
முஹம்மது சல்லல்லாஹுலத்தை என் சொல்லால் நான் புகழவில்லை, என் சொல்லை நான் ஏற்றுகிறேன். எனக்கு சொல்லுக்கு சிறப்பு வந்தது, எனது பயானுக்கு சிறப்பு வந்தது அதனாலே அந்த சல்லல்லாஹு பற்றி பேசுனதுனால, என் மீது உங்களுக்கு மஹபத்து வர்றது எதனாலே சல்லல்லாஹுலத்துடைய பேச்சினாலே, எனக்கு எல்லா சௌரியங்களையும் நீங்கள் செய்து தருவது என்பது எதனாலே சல்லல்லாஹுலத்துடைய பேச்சினாலே, எல்லாம் எனக்கு என்னென்ன பிரயோஜனங்கள் வருதோ புறாமே நபி அவர்களால தான், அந்த நபி அவர்களால தான் இத்தனை சோறு பங்குறோம், இத்தனை ரூபாயை செலவழிக்கிறோம். இப்போ நபி அவர்களால தான் சோறு பங்குறோம். அப்போ அதனாலே நபியை என் சொல்லால் போட முடியாது. ஆகவே உங்களிடத்தில் நான் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன், இந்த வாசுக்கு பின்னாலே ஒரு திருப்பம் ஏற்பட வேண்டும். குறைந்தது 5 நேரம் தொழுகை விடாமல் தொழுக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவாத்து அதிகமாக ஓத வேண்டும். நபி அவருடைய சுன்னத்தின் மீது அதிகமான பற்று வேணும். முந்தின சுன்னத்து பிந்தின சுன்னத்து அதெல்லாம் விடாமல் தொழுகணும். முடிஞ்சளவு உங்களுக்கு வசதி இருந்தால் அவ்வாபின் தொழுகணும், தஹஜ்ஜுத் தொழுகணும், இப்படியெல்லாம் அதிகமாக தொழுகணும். சஜிதாவை அதிகமாக செய்யணும். ரபியா பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, அவர் நபி அவர்களுக்கு ஹிதுமத்து செய்கிறதிலேயே தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டார். கல்யாணமே செய்யாமையே இருந்தார் ரொம்ப நாளா. அது தனி பிரிவு. கல்யாணம் செய்ய சொல்லி நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் எனக்கு மகிர் இல்லை காசு இல்லைங்கிறாரு. அது ஒரு பெரிய சம்பவம். இன்ஷால்லா 12 நாளைக்குள்ள அது வரும். இப்போ அசலுக்கு வருவோம். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியிலே சஃபரில் போனால் கூடவே இருப்பார். நபி அவர்கள் படுத்திருந்தால் பக்கத்தில் அங்கே தள்ளி படுத்திருப்பார். நபி அவர்கள் பிறண்டு படுத்தால் உடனே முடிச்சுக்குவார். வேறு சூழ்நிலை என்ன என்ன வேணும், ஒன்று வேணாம், படு வேணும் என்று சொல்லுவோம். அப்படி ராவ் பகலாக விழித்து நபி அவர்களுக்கு அசாவை எடுத்து கொடுப்பார். தடியை லோட்டாவில் கொண்டு தண்ணீர் வைப்பார், மிஸ்வாக்கு குச்சியை வைப்பார். நபி அவர்களுக்கு தொண்டு செய்வதிலேயே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் ரபியா பின் காப். ஒரு நாள் நபி அவர்களுக்கு முன்னாலே அவர் நிற்கிறார். சல்லல்லாஹு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் இந்த அருள் சமுத்திரம் அப்படியே அலையடிக்கிறது. நபி அவருடைய அந்த ரஹமத்தை சமந்தரை ரஹமத், அந்த அருள் சமுத்திரம் அப்படியே பொங்குகிறது. நபி அவர்களுடைய வாய் திறக்கிறது. உலகம் நபி அவர்கள் நினைக்கிறார், உலகமெல்லாம் உறங்கி கொண்டிருக்கிறது, இந்த ஒரு மனுஷர் மாத்திரம் நமக்கு முன்னாலே உறங்காமல் நம்மளுடைய தொண்டிலேயே அவர் முழுமூச்சுடன் ஈடுபட்டிருக்கிறாரே என்று நபி அவர்கள் ஒரு கணம் நினைக்கிற பொழுது வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது, ரபியா சல்லன்னி மாஷித். புகாரியில் வருகிறது, மற்ற ஹதீஸ் கிதாபில் வருது. சல்லன்னி மாஷித், உன் விரும்பியதை என் இடத்துல கேள், உனக்கு விருப்பமானதை கேள். இந்த காலத்தார 1400 2000 இருபதாவது நூற்றாண்டில் இருந்தா என்னை போல ஆலிம்சா இருந்தா யார சூழலா விரும்பியதை கேளுன்னு சொல்கிறீங்க. எனக்கு ஒரு பங்களா வேணும், ஒரு கார் வேணும், ஒரு தோட்டம் வேணும், தோப்பு வேணும், அது வேணும், இது வேணும், கவலை இல்லாமல் வாழ்கிறதுக்கு நிறைய காசு வேணும் என்று சொல்லியிருப்பாங்க. இந்த காலத்தில் உள்ள அதான் தான் என்னை போல ஆகும் கேட்டு சொன்னாரா, பணம் வேணும்டாரா, தோட்டம் வேணும்டாரா, விரும்பியதை கேளுன்னு சொன்ன உடனேயே சல்லன்னி மாஷித்த விரும்பியதை என்ன சொன்னார், அசலுக்கு முராபகத்த கஃபில் ஜன்னா, அல்லாஹ்வுடைய ரசூலே இந்த உலகத்தில் உங்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய பேற்றினை பெற்றேன், நாளை கியாமத்து நாளையிலே ஆலா ஃபிர்தௌஸிலே எல்லா நபிமார்களுக்கும் பெரிய ஒரு இடத்திலே உன்னதமான இடத்திலே நீங்கள் தங்கியிருப்பீர்கள் சுவர்கலோகத்திலே. அப்போ உங்களுக்கு ஹிதுமத்து செய்ய நிறைய பேர் காத்திருப்பார்கள். ஊரளியின் பெண்களும் அவர்களும் இவர்களும் யத்தூஃபூன அலைஹிம் வில்தான் முஹல்லதூன் காத்திருப்பார்கள். நான் எங்கேயோ இருப்பேன். அதனால ஒன்று குளத்தில் தாழ்வாக கேட்டுக்கொள்கிறேன், இங்கே தொண்டு செய்கிறதுக்கு அல்லாஹு தஆலா எனக்கு நசீபு தந்தது போல கியாமத்து நாளையிலே ஜன்னத்தில் பூந்ததுக்கு பிறகு இந்த ஜன்னத்திலையும் உங்களுக்கு ஹிதுமத்து செய்ய நான் விரும்புகிறேன். அதை கொஞ்சம் கேட்டு வாங்கி கொடுங்க. அசலுக்க முராஃபக்கத்தக்க ஃபில் ஜன்னா, உங்களுடன் கூடியிருப்பதை கேட்கிறேன் ஜன்னத்திலே. ஏன் காதிமா இருக்கிறவர் எங்கே இருப்பார், நாம
நான் வந்து மதராசிலே எனது காதிம் கல்கத்தாவிலியா, நான் இங்கே பினாங்கில் எனது காதிமா. யார் காதிமா இருக்கிறாரோ, எவருக்கு குதுமத்தை செய்கிறாரோ அவருக்கு பக்கத்தில் தானே அவர் இருக்கணும். அப்போ தானே ஏ ஃபாரூக்னு கூப்பிட்டோன்னே வர முடியும். நான் கீழே போய் படுத்துக்கிறாடே, கீழே போய் படுத்துக்கிறேன்டா, யாருப்பா இங்கே, இங்கே வந்து எங்களை தள்ளி போடு, கூட்டம் வர்றது மாதிரி போடு. அப்போ தானே காதிமு, நான் போய் வேறு ரூமில் படுக்கிறேன், நீ காலையில் வரைக்கும் பார்த்துக்கோங்கன்னு சொன்னால் எதுக்கு இந்த காதிமு? ஜன்னத்திலே உங்களுக்கு உடன் இருக்கிறதே பிரியப்படுகிறேன். நபி அவர்கள் அவரை இப்படிலாம் கேட்கக்கூடாது, நான் பெரிய ஸ்தானத்தில் இருப்பேன், எனக்கு பக்கத்தில் நீ இருக்க முடியும், இப்படிலாம் பேஜா சுவால், இது தகுதியற்ற சுவால், இப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு கண்டித்தார்களா? கண்டித்தார்களா நபி அவர்கள்? இதையெல்லாம் உங்கள் கவனத்துக்கு ஏன் கொண்டு வருகிறேன் என்றார். அந்த நபியின் மீது பற்று இருக்கு, பற்று இருப்பதை கூட நீங்கள் செய்யுங்கள், உங்களது வாழ்க்கை, உங்களது கடை, உங்களது வியாபாரம் எவ்வளவு நூறாக பிரகாசிக்கிறது என்று பாருங்கள். வேற வழி, நபி அவர்களுடன் எந்த அளவு ஒருவன் பற்றுடன் இருக்கிறானோ, சுன்னத்தின் மீது ஒரு பாசம் இருக்கிறதோ, நபியருடைய நடையிலே ஒரு வேட்கை இருக்கிறதோ, அந்த அளவுக்கு அவனுடைய வணிகத்திலே, அவருடைய நடைமுறைகளிலே ஒரு பிரகாசத்தை அல்லாஹ்வுத்தால கூடவே இருக்க செய்வான். புருதா ஷெரீபிலே நபி அவர்களுடைய உதவி, கருணை பார்வை உனக்கு இருக்குமேயானால் நிச்சயமாக எந்த நேரத்திலும் உனக்கு தோல்வி ஏற்படாது. அமைய கும்பினசு இல்லாயின் சுரத்து இந்தல்க ஹுல்லுசுதுபி ஆஜாமி ஆத்தஜிமி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணை பார்வை உனக்கு இருக்குமே ஆயின், நீ காட்டிலே நீ அகப்பட்டு கொண்டு உனக்கு முன்னாலே சிங்கம் வந்தாலும் ரசூலுல்லாஹுடைய கருணை பார்வையினால் அந்த சிங்கம் ஒதுங்கி போய்விடும் என்று சொல்கிறார். அமைய கும்பி ரசூலுல்லாஹி நுஸ்ரத்து இன் தல்க ஹுல் உசுதுவி ஆஜாமி ஹாத்தஜி. மரங்கள் அடர்த்தியான பெரும் பயங்கரமான காட்டிலே நீ ஏதோ ஒரு காரணமாக அகப்பட்டு கொண்டாயானால் அங்கு பெரிய சிங்கங்களும் புலிகளும் வேங்கைகளும் வறுமையானால் அல்லாஹ்வுடைய கருணை, ரசூலுடைய கருணை பார்வை இருந்தால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த அந்த சக்தியினால், அல்லாஹ் தான் அந்த சக்தியை கொடுத்துருக்கிறார், அல்லாஹ் தான் சர்வசக்தன், அல்லாஹு தஆலா அந்த ஸ்டேஜிலே யாரை வைத்திருக்கிறார்? நபி அவர்களே. அதனாலே அது ஒதுங்கி போய்விடும் என்று சொல்கிறார். உடனே அப்படிலாம் கேட்காத என்னிடத்தில் இருக்குவானாம் சொல்லலை. செல்லா செல்லும் பேசுகிறார்கள், வேற என்ன வேணும்? அவங்க இருதா நிக்க, வேற என்ன வேணும்னு சொன்னால் முதல்ல கடிச்சு போச்சுன்ட்டு அர்த்தம். நீங்கள்லாம் வணிகர்கள், அவர்கிட்ட போய் ஒரு 50,000 வெள்ளி வாங்கிட்டு வைப்பா, பாவா கேட்டாங்க சாயந்தரம் தர்றாங்கன்ட்டு கேட்டு வாங்கிட்டு வா, ஒரு அவசரமாக ஒரு பார்ட்டி வந்திருக்கோம், 50,000 வெள்ளி. இவர் போகிறாரு, பாவா 50,000 வெள்ளி. ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய வணிகர்கள், 50,000 வெள்ளி அப்படியா? அப்படியே வேற என்ன கேட்டாங்க, வேற என்ன கேட்டாங்கன்னு சொன்னால் இந்த 50,000 ரூபா தர்றேன்ட்டு அர்த்தம், கழுத்து போச்சுட்டு அர்த்தம். இல்லாட்டே வேற ஒன்று வேற என்ன வேணாம் என்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியும் சொல்லியிருப்பார். இப்போ அவ கையிறதா நீக்கு, இது மாத்திரமா கேள்வி, வேற என்ன வேணும், வேற என்ன வேணும்? உடனே அவர் சொல்கிறார், குவதாளிக்க யார சொல்லலா, அது ஒன்று இருந்தாலே போதும், அது ஒன்று இருந்தால் வேற ஒன்றும் வேண்டாம். நபியவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குதுமதி செய்கிற தொண்டு இருந்தாலே பெரிய பதவி, எனக்கு வேற என்ன வேணும்? உடனே செல்லல்லாசரம் சொல்லுகிறார்கள், நான் நல்லாட்டை கேட்டு வாங்கி தருகிறேன், நான் நல்லாவிடத்தில் கேட்டது பொருத்தமாகி நீ கியாமத் ஜன்னத்திலே எனக்கு தொண்டனாக ஆவதும் ஏற்படுமே, ஏன் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு வழி, நான் துவா கேட்கிறேன், நீ அல்லாஹ்வுடைய தர்பாரிலே அதிகமாக நபில் தொழு, அலா நப்சிக்கு பி கதிரத்தி சுஜூத், அதிகமாக சஜிதா செய் என்று சொன்னால் அதிகமான நபில் தொழு, அல்லாஹ் உத்தரவு நெருங்கி வருவான், நெருங்கி வர்ற போது நான் கையை உயர்த்தினா ரெண்டும் இணைஞ்சுட்டா உனக்கு கிடைச்சி போயிடும் என்று சொன்னாங்க. இப்போ நம்ம அதை கையாளணுமா இல்லையா? அன்பின் சகோதரிகளே, சல்லல்லாசுரிய காலத்தில் இருக்கிற சஹாபியும் அல்ல, சஹாபியை பார்த்தவரும் அல்ல, பார்த்தவரை பார்த்தவரும் அல்ல, அதுக்கு கீழே உள்ள அடியார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மீது இஷ்கு காதல் கொண்டு எவ்வளோ பெரிய காரியத்தை சாதிச்சிருக்கிறார்கள். இனி அதுக்கு மேலே போனால் அதை விட கீழே உள்ளவர்களே பெரிய பெரிய வழியாக ஆகி பெரிய பெரிய காரியத்தை சாதிச்சிருக்கிறார்கள், பெரிய பெரிய காரியம்.
நபியவருடைய அசுமத்தும் கண்ணியமும் இதயத்தில் இருந்து அடக்கம் ஒடுக்கம் நபி அவர்களுடைய பேரை கண்டோடைய செலவாத்து சொல்றது, நபி அவர் மீது செலவாத்து ஓதுறதிலே ஒரு தனி இன்பம், இப்படி நமக்கு உடலில் ஏற்பட்ட ஒரு பழக்கமாக ஆகிவிட்டால் எப்படி வீடு குடிக்கிறோம், வீடு குடிக்காமல் இருந்த வெத்தலை வாக்கு போடுறவர் வெத்தலை வாக்கு போடாமல் இருந்த நோம்பு காலம் வந்துட்டா வெத்தலை வாக்கு போடுறவர் வீடு குடிக்கிறவருடைய பாட்டு எப்படி இருக்கும், முதல்ல துறக்கிற நோம்பு துறக்கிறவது போயிட்டு கட்டுதான் இருக்கும், எல்லாமே லக்கசும் தூன்னு சொல்லி சும் தூ அவள் அப்போ ஒபிக்காம முதல்ல கஞ்சி வாழ்ப்பு அப்புறம் இல்லை கொடுத்து வச்சாரே நம்ம உடனே வீடு அப்புறம் சாப்பிடலாம்ப்பா மெதுவடை இது வடையெல்லாம் அப்போ உயிரே போகிறது மாதிரி இருக்கு, ரெண்டு இழுவை இழுத்தா உயிர் வந்துச்சு. பாக்கு வத்தலை போடுறவங்க பழக்கமாயிட்டா ராத்திரி ஒரு மணிக்கு எந்திரிச்சோன்னே சில வயசாளிய நம்ம தாப்புனாலும் தாப்புனா அப்படி தாப்புனாலும் இப்படிலாம் இருக்கும், அந்த சமயத்தில் வெத்தலை வாக்கு கட்டு கேட்டு அந்த பாக்கு வெட்டி எடுத்து என்னடா பண்ணி ரெண்டு இருக்குது வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்காரு, வெத்தலை போட்டால் தான் தூக்கம் வரும் பாரு. இது எதற்காக வேண்டி சொல்கிறேன், இப்படி பழகினவர்களுக்கு எப்படி அதை விட்டால் பெரிய பெரிய முசீபத்தே தலையில் வந்து இறங்கினது மாதிரி, வீடு குடிக்காத வீடு குடிக்காமல் இருந்தால் நோம்பு காலத்தில் ரெண்டு மணி மூணு மணிக்கு என்ன மோத்த எல்லாம் இப்படி மோத இருக்கிறேன், வீடு குடித்தா நல்லா இருக்கும் அதுக்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த வீடு குடிக்காதனால முசீபத்து வந்து இறங்கியிருக்குது, அது இருந்தால் அவளை செல்வாக்காக இருப்பார். அப்போ பழகின பழக்கத்துக்கு அவ்வளவு பவர்ஃபுல் இருக்கிறது. இது மாதிரி ரசூலுல்லாவுடைய செலவாத்தியை பழகிக்கொள்ளுங்கள், இது மாதிரி செலவாத்தி ரசூலுல்லாவின் மீது பழகிக்கொள்ளுங்கள், சரிதாதிரிய சுண்ணத்தை பின்பற்றுங்கோ, முந்தின சுண்ணத்து பிந்தின சுண்ணத்து நபி அவர்கள் தொழுது அவ்வாபி நிஷ்ராக்கு முடிஞ்ச அறைக்கு உங்களுக்கு அல்லாஹுத்தல வியாபாரத்தில் வசதியை தந்திருந்தா கொஞ்சம் அல்லாஹ்வுடைய விவாதத்தில் ரசூலுடைய சுண்ணத்தை பின்பற்றுறதில் கொஞ்சம் நேரத்தை கழிங்க. மௌத்தா போனால் யார் வர்றா, கவருக்கு பின்னால் ஆளுமன் பரிசுக்கு போனால் பகதாதிலே ஒரு புகலூல் தானாண்டு ஒரு மஜுதூப் இருந்தார், இவர் சாபியும் இல்லை சாபியை பார்த்தவரும் இல்லை பார்த்தவரும் இல்லை ரொம்ப கீழே உள்ளவர் தான் புகலூல் தானாண்டு ஒரு பேர். நம்ம ஊர்களில் சில பேர் பைத்தியம் கொல்லின்னு சொல்லுவாங்க, வீதியில் போன பைத்தியம் கொல்லி, சில பேர் உண்மையிலேயே பைத்தியம் கொல்லியாக இருக்கலாம், சின்ன பேர் வெளியில் பைத்தியம் கொல்லி உள்ளூர் அவர் பெரிய ஆளாக இருக்கலாம், அப்படி சில ஆளுங்க இருப்பாங்க. அவருக்கு மஜுதூபுண்டா சுய நினைவு அற்றவர், யார் ரசூலல்லா யா அல்லவா யா ரசூலல்லா இப்படியே தான் அவர் எங்கே பார்த்தாலும் இதிலே எண்ணம் தான். அவர் பேர் புகலூல் தானா மஜுதூப், சுய நினைவு அற்ற ஒரு மகான், எப்பவுமே ஊருக்குள்ளால் இருக்கிறது இல்லை, அங்கிட்டு போயிடுறது ஊருக்கு வெளியே மணற்பாங்கான ஓடைகளுக்கு போயிடுறது. ஹாரூன் ரஷீத் பாதுஷா ஆண்டு கொண்டு இருக்கிற காலம், ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய மனைவி ஜுபீதா பேகம் இருக்கிறார்களே, அவர்கள் முஹிப்பத்துல் உலமா வ சுலஹா, நல்லவர்களை பிரியப்படக்கூடியவர்கள், நல்லவருடைய துவாவை வேண்டிக் கொள்ளக்கூடியவர்கள். ஹாரூன் ரஷீத் பாதுஷாவும் நீதிபதியான ஒரு அரசர் தான், மோசமானவர் அல்ல, நவது பில்லாமல்ல, அவருடைய அதிலு அவர் நீதம் வரலாறுலே நல்ல நல்ல முறையில் காணப்படுகிறது. ஆக அவருடைய மனைவி சுபைதா இப்படி நல்லவர்களின் மீது ஆசை, அவர்களுக்கு உண்டான உதவி செய்கிறது, அவர்களை எதையும் கோபிக்காமல் துவா செய்யுங்கன்னு சொல்கிறது, இப்படி போன்ற பழக்கமுள்ள ஒரு சுபைதாவாக இருந்தார். ஒன்று சாயந்தரம் மாலை நேரத்தில் இப்படி வாக்கிங்கு போனாங்க, அந்த பக்கத்தில் வேறு யாரும் வரக்கூடாது, ராணிகள் போகக்கூடிய இடம், ஹருண் பாஷாவுடைய மனைவியார் அல்லவா, அந்த பக்கத்தில் யாரும் போகக்கூடாது, எப்படியோ அந்த மஜுதூப் அந்த பக்கம் போயிட்டார். இது போய்கிட்டே இருக்குது கேட்குது ஓடையில் சத்தம், ஒரு மாதிரி வலீபா வர்றது மாதிரி கேட்குது கேட்குது, யாரோ இந்த பக்கத்தில் வந்துன்னு போய் பார்த்தா மண் ஓடை, அந்த ஓடையில் நம்ம சிறு பிள்ளைகள் வீடு கட்டி விளையாடுமே அது மாதிரி, இப்படி வீடு கட்டி சிறு பிள்ளைகள் தெருவில் வீடு கட்டிலாம் விளையாடுங்களோ அது மாதிரி வீடு கட்டி கட்டி வீடு கட்டி. ஆறும் சுபீத அம்மா போய் நின்றுச்சு, பகலூர்தானா என்று ஒரு சத்தம் கொடுத்துச்சு, பார்க்கல பகலூர் தானா என்று இன்னொரு ரெண்டாவது சத்து. அங்கே அல்லாஹும் ரசூலும் அவர் இதயத்தில் குடிபூந்த போது அல்லாஹு அக்பர், அக்பரான அல்லாவும் அந்த அல்லாஹு அக்பர் அக்பரான அல்லாவினுடைய ரசூலும்
கல்வியில் குடிபுத்ததுக்கு பிறகு இந்த பாதிஷாவுடைய ராணி எம்மாத்துறோம் இப்படின்றார். கீழே குனிஞ்சுக்கிட்டார். ஹோ, ராணி வந்துருச்சு பயந்து. அவருக்கு பயம்லாம் கிடையாது. பகுருள் தானா, என்ன செய்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். என்ன செய்கிறேன்னா, ஜன்னத்தை பில்டிங் பண்ணாத்தாகும், சுவன மாளிகை எழுப்பி கொண்டிருக்கிறேன். சுவன மாளிகை, சுவன மாளிகை எழுப்பி கொண்டிருக்கிறேன். நம்மளை அந்த சொல்லு பேக்குழி பைத்தியம் கொள்ளி சோழ மாளிகை எழுப்புறாளே என்ன அப்படின்னு கேள்வி வச்சிருப்போம். சோழ மாளிகை எழுப்புகிறீர்களா? அதில் ஒரு மாளிகை எனக்கு கொடுக்க முடியுமா? எப்படி அவர் வாயிலிருந்து துவாவை வாங்கணும், இந்த ஒரு எண்ணம் வாய். ஆமாம், பனாத்தாவும் பேச்சுத்தாவும் கட்டவும் செய்கிறேன், விற்கவும் செய்கிறேன். ரெடிமேட் கட்டவும் செய்கிறேன், விற்கவும் செய்கிறேன். ஒரு மாளிகை நமக்கு கொடுங்கள, இந்த மாளிகை தான் இந்த ஒரு 30 திர்கத்தை எடுத்து அங்கே அப்படி வச்சுச்சு. ஒரு எடுக்க பின்னாடி எடுத்துக்குவார், எடுத்து வச்சுட்டு போயிடுச்சு. போய் இரவு நேரத்தில் படுக்கிற நேரத்தில் நான் சாயந்தரம் அப்படி வாக்கிங்க்கு போயிருந்தேன். அந்த புகலூர் தானா இருக்கிறாரு, அவர் இப்படி மண் வீடு கட்டிக்கிட்டு இருந்தார். என்னங்க செய்கிறீங்கன்ட்டு, நான் ஜன்னத்து மாளிகை கட்டி கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். எனக்கு தர முடியுமான்னு கேட்டு விற்கவும் செய்கிறேன் கட்டவும் செய்கிறேன்னு சொன்னார். ஒரு மாளிகை எனக்கு கொடுங்கன்னு கருது. அவங்க இந்த மாதிரி தான் சொன்னார். நான் 30 திருவம் கொடுத்துட்டு வந்துட்டு நீ ஒரு பேப்பண்ணும் அந்த பைத்தியம் கொண்டுட்டு போய் ஜன்னத்தையும் வீட்டையும் வாங்கியாக்கு, 30 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்லு என்று அதை பொருட்படுத்தாமல் அலட்சியமாக பேசினார். பாதிஷா நல்லவர் தான். ராத்திரியில் தூங்கினார், அன்றைக்கு ரெண்டு பேரும் தனித்தனியாக தூங்கக்கூடிய நிலை தூங்கினார். அப்படியே மனாம்காங்கிறார். கியாமத்தினாலாம் வந்துருச்சு, எல்லாரும் மகசூர் மைதானத்தில் நிற்கிறாங்க. கேள்வி கணக்கு கேட்டு, இவருடைய கேள்வி கணக்கெல்லாம் கேட்டு ஜன்னத்துக்கு இவரை போக சொல்லி உத்தரவு வந்துட்டது. மனாம் ஜன்னத்தில் போனோம், நீரருவிகள் ஓடுது, நிறைய பெரிய பெரிய மாளிகைகள்லாம் இருக்குது. அந்த மாளிகையை ரசித்து கொண்டே கடற்கரை அந்த ஆற்றினுடைய கரையோரமாகவே இப்படியே போகிறாரு. சொப்பனம் நடுவில் ஒரு பசுமையான நிறத்திலே மாளிகை இருக்கிறது. மேலே ஜுபைதா, ஹாரூன் ரசீத் பாதுஷாவுடைய துணைவியார் ஜுபைதா அவர்களின் மாளிகை என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் மனைவி எவ்வளோ கொண்டு வந்தாலும் அது இவருக்கு தான் தானே நினைக்கிறாங்க. அவருக்கு எத்தனை காத்தெல்லாம் விற்கிறது இல்லையே. மனைவி 100 பவுன் போட்டு வந்துச்சு. ஆமாம், எல்லாம் நமக்கு தான். ஒரு பெரிய தோட்டத்தை எழுதி வச்சார் மாமனார், நமக்கு தான். சட்டப்படி கேட்காம ஒரு நயா பைசா விற்கக்கூடாது, கேட்டுதே விற்கணும். அது அந்த அம்மாவுடைய சொத்து தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமா கொடுத்துக்குங்க, வாங்கிக்கிங்க. அது மார்க்கு ஒன்றும் தடை செய்யலை. கேட்காம எத்தனி பத்துவா எங்களுக்கு வந்திருக்குது, என்னை கேட்காமலே எல்லாத்தையும் வித்துட்டாரு. உனக்கு நல்ல பெரிய நகை செய்து கொண்டு வந்துடுறேன், இது அவ்வளோ நல்லதல்லன்னு எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே ஒன்றை வித்துப்பட்டு வந்துடுறாரு. இப்படியே போச்சு, என்னாலும் போச்சு, மகையும் போச்சு, எங்கள் அம்மா ஓட்டுது. இன்னும் பத்துவா நிறையா வருது. எத்தனி பத்துவாக்கள் நாங்கள் பார்த்துருக்குறோம் இந்த கண்ணால். அப்போ உடனே இந்த உலகத்தினுடைய வளமைக்கேற்ப சுபேதாவுடைய மாளிகை ஆகணும், மனைவியுடைய மாளிகை தான் உள்ளே வேகமாக போகிறாரு. போனே மலக்குமார்கள்லாம் காதை பிடிச்சி, எங்கே போகிற இது, என்ன துன்யா வல்லங்கோ பெஞ்சாதி மாளிகை உங்கள் மாளிகை நினைக்கிறதுக்கு, இது ஆகிறது யாருடைய பேர் எழுதியிருக்குதோ அவர் தான் வர முடியும். காதை பிடிச்சி முடிச்சுக்கிட்டார். ஆட சுபகானல்லா, சுபீதா சொன்னது சரியாக போச்சே. இப்படா விடியும்னு பார்த்துக்கிட்டு இருந்தார். விடிஞ்ச உடனே தொழுதொன்னே, சுபீதா எனக்கு ஒரு மாளிகை வாங்கி கொடுக்கணும், எனக்கு ஒரு மாளிகை வாங்கிக்கொடு. எங்க அந்த பெய்ய அங்கிட்டே இருப்பார் அவர், வா போலாம், சீக்கிரம் வா, சூரிய உதயம் மாறதுக்கு முந்தி போலாம். போனா அதே இடத்துல அரசுரோண்டு அங்க முளைக்கிட்டு இஸ்கு தன்னுடைய சுயநலம் இல்லாம ரெண்டு பேரும் போய் நிற்கிறாங்க. புகலூர் தானா என்று கூப்பிட்டாரு பாதுஷா.
திரும்பி பார்க்கல. ரெண்டாவது ரபு உழுதானான்னு என் பார்த்தோன்னே ரெண்டு பேர் நிற்கிறாங்க. என்ன விஷயம், என்ன கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? அதே மாதிரி ஜன்னத்தி மகள், ஜன்னத்தி மகளுடைய மாளிகை தான் எழுப்பி கொண்டிருக்கிறேன். அப்படியா, எனக்கு ஒன்று தந்துருங்களே. யார் கேட்குறா? பாதுஷா. ஆ, இது தான் எவ்வளவு விலை, எவ்வளவு விலை, எவ்வளவுன்னு சொல்லணும், 30,000 திருகம். அதனால என் பெஞ்சாதிக்கு மாத்திரம் 30, ஒரு ராத்திரிக்குள்ளால் எவ்வளோ பிளாக் மார்க்கெட்டா. என் மனைவிக்கு மாத்திரம் 30, நேற்றுத்தா தந்தது சாயந்தரம். ஒரு ராத்திரி 300 சொல்லு, 3000 சொல்லு, 30,000 எங்கே போய் நிற்குது? என்னதான் அது? அப்படித்தான். என்ன என் மனைவிக்கு மாத்திரம், அதான் உங்களுக்கு அப்படித்தான். உங்களுக்கு ஏன் அப்படி? அந்த அம்மா பார்க்காம வாங்குச்சு, நீங்க பார்த்துல வாங்குறீங்க. பார்க்காம வாங்குச்சு நம்பிக்கை. நீ பார்த்து சரக்கு வாங்குறிய, குடியா 30,000? இது எதற்காக உங்களுடைய உள்ளத்திலே நான் பதிய வைக்கிறேன் என்றால், இது மாதிரி ஒரு சஹாபியும் அல்ல, தாபியும் அல்ல, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், இவர்கள் ரசூலுல்லாவுடைய இஷ்குனாலே, அல்லாவுடைய இஷ்குனாலே இந்த அளவுக்கு அவருடைய வார்த்தை வந்தால் போதும். இந்த வார்த்தை வியாபாரம் கஷ்டமாக இருக்கு, நல்ல விதமாக வியாபாரம் ஆகும், நல்ல விதமாக ஆகும், கவலைப்படாதீங்க. அல்லாஹ் தால வியாபாரத்தில் பார்க்க தருவோம். இந்த சொல்லுக்கு அப்பீல் இல்லை. இவருடைய கல்பு அல்லாஹ் ரசூல் மீது பற்றாக இருந்தால், நீ நல்லா இருப்பேன்னா நல்லா இருப்பேன், குழந்தையே இல்லாத அண்ணா உனக்கு குழந்தையை தருவான், கவலைப்படாது என்று அதை பொய்யாக்கி வைக்க மாட்டான். அல்லாஹ் உள்ள உண்டாகிடும். இந்த மாதிரி ஒரு நிலையை அல்லாஹு தாலா நமது உள்ளத்திலே வைத்திருக்கிறான், சல்லல்லாஹுடைய பரக்கத்தினாலே, அல்லாஹுடைய ரஹமத்தினாலே. அப்படிப்பட்ட நல்லவர்களுடைய நேசத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. இன்னும் மிச்சம் உண்டான நாள்களிலே எல்லா விதமான நசியத்தையும் கேட்டு அதற்குரிய முறையில் நடக்கக்கூடிய பேற்றினை நமக்கு அல்லாஹ் நல்குவானாக. நமக்கு அல்லாஹு தாலா மண்ணறையிலே நல்ல விதமான வாசம் செய்ய நல்ல விதமான முறையில் நம்மளை அல்லாஹு தாலா ஆலமல் பரிசுகளை வைப்பானாக. இந்த ரூஹு இந்த கூண்டுக்குள் இருக்கிற வரைக்கும் அல்லாஹுக்கு திருப்தியான, சல்லல்லாஹுக்கு திருப்தியான நல்ல மலை செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. சல்லி அலா நபியில் முஸ்தஃபல் முக்தார் அலா அலி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.